வணக்கம். இது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் லைவ். ஸோ இன்ஸ்டாகிராம் மக்கள் இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கங்கள். இந்த லைவ் வந்துட்டு யூடியூப்லேயும் அப்படியே போஸ்ட் ஆகும், நீங்கள் எப்போனா பார்த்துக்கலாம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் வாங்க எல்லோரும் வாங்க. உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது. ஸோ அது என்ன பவருங்கிறத நான் சொல்கிறேன். அந்த பவர் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ யார் வேணாலும் லைவில் என் கூட நீங்கள் கனெக்ட் ஆகி பேசலாம். ஸோ வாங்க பேசலாம். அதுதான், யார் வேணாலும் ரெக்வஸ்ட் ஜாயின் பண்ணி என் கூட லைவாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், என் கூட பேசலாம், கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், வணக்கம் ஏரம்யா, வணக்கம் விஜி சித்து ரசிகை, வணக்கம் வணக்கம் ராம்குமார், வணக்கம் கயல்விழி, வணக்கம். ஓகே, மை காட், என்னாச்சு? லூஸாக இருக்கே. ஓகே, ரைட், ஆ ஃபைன். ஓகே, ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம்னா அதுதான். உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது, அந்த பவர் வந்து ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த பவர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நம்ம நாட்டில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வரலாம். இல்லைனா ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்குது. அப்படி அந்த பவர் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எந்த விஷயத்த மாற்றணும்னு நினைப்பீங்க, எந்த ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, எந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைவாக என் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் பேசலாம், உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ். ஸோ தட்ஸ் இட். அண்ட் தமிழ் உங்களில் ஒரு நேர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ், அண்டு எஸ் சேஃபாக இருங்க. ஸோ அதுதான் க்வெஷ்சன் இன்னைக்கு, வாட் யூ வில் சேஞ்ச் டுடே, எவ்ரி ஒன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவல். ராணிக்கா வணக்கம், சூப்பர் சூப்பர்க்கா சூப்பர்க்கா. எஸ், எவ்ரி ஒன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவல், கரெக்ட். ஐஷுமா வணக்கம், விக்கி வணக்கம். எஸ் ஆமாம், எவ்ரி ஒன் ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவல், கரெக்டு தான். ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம வெளியில் போனோம், எந்த ஒரு இடத்துலையுமே இருந்தாலும் சரி, மேலே இருக்கவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, கீழே இருக்கவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, ரெண்டுக்கு இடப்பட்ட மிடில் இருக்கவனை இன்னும் அவனை ட்ரீட் பண்ணுற விதம்ன்றதை தாண்டி அவன் போராட்டமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கும். வைஷ்ணவி வணக்கம். எஸ், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் அதுதான், நம்மளை பார்க்குற விதமும் அதுதான். அதே மாதிரி நம்மளோட அப்பியரன்ஸ், நம்ம மொக்கையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம்னா அந்த ட்ரீட் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். நல்லா ரிச் லுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இடத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறதுன்றது தாண்டி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்துட்டு எல்லா இடத்துலையும் நடக்குதா? கிடையாது. ஸோ தட்ஸ் இட். There is no celebrity, no politician, no caste, no poor, no rich. Superga, superga. Satvika, vanakkam, education system maatham. Yeah? நீ படிச்ச எதுவும் மண்டையில் ஏறலையா? இல்லை நீ படித்த எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லையா? கரெக்டு தான், சிஸ்டமில் நிறைய விஷயங்கள் மாற்றணும், பட் மாற்ற மாட்டாங்க. மாற்றணும் அப்படிங்கிறத நான் கேட்கல. உனக்கு பவர் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, நீ என்ன மாற்றணும்னு நினைப்பேன், அதுதான் கேட்குறேன் நான். வணக்கம் வணக்கம். எஸ், அந்த பவர் வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணால் மாற்றணும்னு நினைக்கலாம், என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அந்த ஒரு 24 hours அப்படி இருந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற உங்கள் ஆதங்கத்தை எல்லாத்தையுமே இதில் நீங்கள் வெளிப்படுத்தலாம். நிவினித்து 95 வணக்கம் வணக்கம் ஹாய். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். எஸ் ஆமாம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஐ மீன் யூடியூப் நம்ம மக்கள் லாஸ்ட்டு ஒரு 4-5 days நான் லைவ் வரலை அப்படின்னு வ்ளாக்ஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்தேன். ஸோ எஸ் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரேன். ஸோ இந்த வீடியோ அப்படியே நான் யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் எப்போ பார்த்துக்கலாம். அண்ட் யாராவது என் கூட ஜாயின் பண்ணி பேசணும் அப்படின்னாலுமே தாராளமாக பேசலாம். அண்டு எஸ் நம்ம சொசைட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றம் வரணும். நம்மளாம் யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக நிறைய பேருக்கு நிறைய விதமான ஐடியாஸ் இருக்கும், நிறைய விதமான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அது தெரிஞ்சுக்க தான் நான் இந்த லைவ்ல இந்த ஒரு டாபிக் எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் மனசில் பட்டதை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். அண்டு என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் பனிஷ்மெண்ட், இந்த பாலியல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பனிஷ்மெண்ட்டு ஸ்ட்ராங், அதாவது அடுத்த தடவை இவன் வந்து ஒரு தப்பை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும், அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அண்டு ஏகப்பட்ட அன்சால்வ்டு கேஸ், அதாவது வேணும்னே அதை அன்சால்வ்டு கேஸாக மாற்றிட்டு கொண்டு போனாங்க ரைட்டா, அக்கா. ஸோ அந்த ஒரு கேஸில் நியாயப்படி ஜஸ்டிஸ் வாங்கி தரணும், விவசாயிகளுக்கு நல்ல மரியாதை கொடுத்து பெருமை சேர்க்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். அக்கா கனெக்ட் ஆகுறாங்க, அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. அப்படியே போயிட்டு இருக்கு. நல்லபடியா போயிட்டு இருக்குக்கா. இப்பதான் கொஞ்சம் டயர்ட் எல்லாம் குறைஞ்சிருக்கு, டிராவல் எல்லாம் முடிச்சு. சோ ஐ அம் ஃபைன். ஓகே ஓகே. எஸ், குட் 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 குட். இல்ல, நான் எதுக்கு அந்த விஷயத்த சொல்லலாம், இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கண் எதிர்க்க பார்த்தது. நம்ம ஏரியால இன்னைக்கு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இஸ் நோன் ஃபார் ஷூட்டிங். சோ இன்னைக்கு இங்க ஏரியால ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஒரு ஆக்டர்னா எல்லாருமே போய் பார்க்க ஆசைப்படுவாங்க, ஓகேங்களா? சோ நிறைய குழந்தைங்க எல்லாம் போய் அவரோட பேரை சொல்லி ஓடி போய் எல்லாம் புஷ் பேக் அப்படியே தள்ளி விட்டாங்க. ரீசன் வந்துட்டு கொரோனாலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவரு மாஸ்க் போடல, ஹீரோ மாஸ்க் போடல, டைரக்டர் ஹாய் ஐஷுமா டைரக்டர் மாஸ்க் போடல, ஹீரோ மாஸ்க் போடல, யாருமே மாஸ்க் எல்லாம் போடல, அவர் கூட இருந்தவங்களும் யாரும் மாஸ்க் போடல. அந்த மாஸ்க்ன்ற விஷயத்த நமக்கு மட்டும் சொல்றாங்களே தவிர அது செலிபிரிட்டிஸ் எல்லாம் கிடையாது. மேபி செலிபிரிட்டிஸ கொரோனா அஃபெக்ட் பண்ணாதோ என்னமோ எனக்கு தெரியல. சோ எல்லா மக்களையும் வந்துட்டு புஷ் பண்ணாங்க. மூணு நாள்ல எங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நபர் வந்துட்டு சோசியல் மீடியால அவரை ரொம்ப இன்வால்வ்டான, நான் மக்களோட மக்களா ஒண்ணு ஒருஞ்சு அப்படியே ஒன்னா சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் போடுறாரு. ஆனா இன்னைக்கு நேர்ல பார்த்தது ஒருத்தரையும் வந்துட்டு அவர் அக்செப்ட் பண்ணல. ஓ மை காட், சுரேஷ் பீட்டர்ஸ் ஹஸ் ஜாயின்ட். I am one of his fan, actually. I am one of his fan. He knows it very well. So, hello, sir. How are you? I am going to tell you about this. 90s kid or a sensational music director and a singer he is. Oh, super, super. Yeah. Very humble person I ever came across in my life, actually. Or in the Facebook mulima da request kortu we kind of like, you know, connected each other. He is a very humble person. Okay. And thank you, sir, for joining here. Actually ungalukku la theriyadhu na Peter app and chikkubukku raile song paadi periya viral aagnur avaru ungalukku nama pesi irukom idha patti. Yes. So Tamil cinema la rap culture kondu vandhadum avardhan. Super. I'm very happy to see you. You know, he joined your live actually. Yes, thank you. Very happy. Yeah. So, அந்த மாதிரி வந்துட்டு அவர் சோசியல் மீடியால பயங்கர சென்சேஷனலா நிறைய வீடியோஸ் போட்டுருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு நீங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன், பிளஸ் அவர் கூட படிச்ச ஒரு ஒரு ஸ்டூடெண்ட், அவர் கூட காலேஜ் படிச்ச ஒருத்தர் போட்டோ எடுக்க வந்தாரு. ஒரு ஹலோ சொல்லல, ஒரு ஹாய் சொல்லல, ஹி செட் ஐ அம் டன் பேக் அப் அப்படி சொல்லி போயிட்டாரு. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஐ செட் இஃப் தட் ஐ கேன் அனுபவப்பட்டிருக்கேன். பட் ரொம்ப ஹர்ட் ஆனது விஷயம் எப்ப அப்படின்னா, அதே மாதிரிதான் எனக்கு இவரும் ஒரு பெரிய ஸ்டார், ஒரு பெரிய ஹீரோ, மக்கள் மனசுல பயங்கரமா இடம் பிடிச்ச ஒரு மனிதர். இதே மாதிரிதான் அதாவது மக்கள் கூட எப்ப இருந்தாலும் நான் கேஷுவலா இருப்பேன், அதெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஒன்றிணைப்புல இருக்கிற கூடிதான். பட் ரியல் லைஃப் வேற, ரியல் லைஃப் வேற, ரியாலிட்டியில வேற விதமா போர்ட்ரேட் ஆகுறது நம்ம நேரில் பார்த்தாதான் தெரியும். அதை நான் இன்னைக்கு பார்த்தேன். ஏன் அப்படின்னா, எனக்கு நம்ம வந்துட்டு நிறைய பேஷனேட்ல நிறைய விதமான விஷயத்துல நம்ம ஈடுபாடு இருப்போம்,
ஒன் ஆஃப் த பேஷனேட்டான விஷயத்துல அவரை பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். இப்படி வளர்ந்து வந்திருக்காரு, நம்மளுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அவர் நம்மளுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நேரில் எப்பயாவது நேரில் பார்ப்போன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது பேசணும்னு ஆசைப்படுவோம், இந்த மாதிரி உங்களை பார்த்து இந்த மாதிரிலாம் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு போட்டோ எடுக்க ஆசைப்படுவோம். ஸோ நான் ரஷப் ஆயிட்டு போறேன் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, பொண்ணுங்ககிட்ட நின்று செல்ஃபி எடுத்துட்டு போனாரு, எங்களை யாருக்கிட்ட அண்டை விடல. நான் அட்லீஸ்ட் ஒரு கை கொடுக்கறது இப்படி கை நீட்டுறேன், கையை தட்டி விட்டு போனாரு. ஒரு விஷயம் பயங்கரமா வலிச்சிருக்கும், இவங்கள முதல்ல அமிச்சிருவாங்க, அவங்க லேட்டா வந்திருப்பாங்க, நம்ம முன்னாடியே போயிட்டு கியூல நின்று இருப்போம், கரெக்டா நம்ம இடம் வரும், அவங்க நடுல போந்து அப்படி பாத்துட்டு போயிடுவாங்க. சோ தட் ஒன் திங் விச் ஐ வாண்டட் டு யூனோ சேஞ்ச், தட் எவ்ரிபடி ஷுட் பீ ட்ரீட்டட் ஈக்குவல், எவ்ரிஒன் டிசர்வ்ஸ் ரெஸ்பெக்ட். சோ அத ஒரு விஷயம் தான் நான் வந்துட்டு சொல்லுவேன். சூப்பர் கா, சூப்பர் கா, வெல் செட். சோ தேங்க் யூ சோ மச் தமிழ், ஐ டோன்ட் ஹவ் மச் டைம், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு யூனோ ஜாயின் அண்ட் டெல் யூ ப்ராபபிலி லேட்டர் வீ கேன் கனெக்ட் திஸ். ஓகே கா, லவ் யூ கா. வாங்க இங்க தான் இருப்பேன். ஓகே பை மா. Okay, sure. Superb, superb. Yes, அக்கா எப்ப வந்தாலுமே ஒரு நல்ல ஒரு பாயிண்டோட தெளிவா பேசுவாங்க. சோ எஸ் நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்துருக்குது. ஐயோ இங்க ஒருத்தி வராளே, இன்னொரு தங்கச்சிக்காரி கலாய்க்கிறது கஷ்டமே வருவாங்க. ஓகே பேசுவோம். அண்ட் அக்கா ஆமா பியூட்டிஃபுல், அக்கா வந்துட்டு எப்போ பேசினாலும் கருத்து நல்ல தெளிவா பேசுவாங்க, இன்னைக்கும் பேசியிருந்தாங்க. வணக்கம், வாங்க ஃபியூச்சர் டான்சர், ஃபியூச்சர் டான்சர் ரம்யா வாங்க. வணக்கம், ஹாய். ஹாய் சொல்லுங்க, நல்லபடியா வந்துட்டு காலேஜ் லைஃப் அனுபவிக்க போறீங்க, அந்த ஒரு ஃபீல் எப்படி? நல்லபடியா இல்ல, நான் வந்து கொரோனாவோட கொரோனாவ சேர்ந்து அனுபவிக்க போறேன். அது என்ன தெரியல, எங்க பேட்ச் மட்டும் அந்த மாதிரி ஒரு ஃபேட். எல்லாரும் இந்த வார்த்தையை சொன்னப்ப எப்படி என்ன, நாங்க போகும்போது மட்டும் தானே இப்ப நடக்குது, நீங்க எல்லாம் நல்லா தானே படிச்சீங்க? நான் நல்லா படிச்சேன், நீ பாத்த, நீ என்ஜாய் பண்ணீங்கல, நீ என்ஜாய் பண்ணீங்க எனக்கு தெரியும், நீ என்ஜாய் பண்ணணும் சொல்லு, நல்லா படிச்சேன்னு சொல்லாங்க, அது சொல்ல வரல. நான் காலேஜ் போறீங்கன்னா நீங்க படிச்சது சொல்லல, என்ஜாய் பண்ணது சொல்றேன். ஆமா, அதாவது காலேஜ் மட்டும் இல்ல, நம்ம எங்க இருந்தாலும் சரி அத நமக்கு ஏத்த மாதிரி என்ஜாய் பண்ண கத்துக்கணும், அவ்வளவுதான். சரி, அண்ணா நான் கொஸ்டின்ல உங்களுக்கு திருப்பி கேட்கலாம் தான் வந்தேன். என்ன அது நீங்க சொன்னீங்கல்ல, நான் தண்டனை கொடுப்பேன் அப்படினு சொல்லி. அம்மா சரி, ஒருவேளை ஏன் இப்ப இருக்கிற politicians ஏன் கொடுக்க மாட்டறாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த நீங்க சொல்ற சேஞ்சஸ் ஏன் இங்க ஒரு politician கூடமா நல்லவங்களா இல்ல? எஸ் அது நீ அங்க கேக்கலாம்ல, ஏன் அப்படினு. இது வரைக்கும் நீ எங்கயாவது ஒரு இடத்துல வாய் திறந்து வாய்ஸ் ஓட் கொடுத்திருப்பியா, ஏன் கொடுக்கல? வாய்ஸ் ஓட் கொடுக்க விடுறாங்களா? ஒரு சின்ன வாய்ஸ் கொடுத்தாலும் இது சொல்றது தான் freedom of speech னு ஒரு கைய வச்சுட்டு இப்படி இப்படி கூப்பிட்டா வேலைக்கு ஆகாது, ரெண்டு கை வச்சு இப்படி கை தட்டினதான் சத்தம் வரும். சோ இங்க வந்து ஒரு பத்து பேர் கத்தணும்னா வேலைக்கு ஆகாது, பாக்குற எல்லாருமே கத்தணும், அப்பதான் அது கரகோஷம் வேற லெவல்ல இருக்கும். சோ அதுதான், ஆமா. சோ வந்துட்டு அவங்கள நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண வைக்கணும் அப்படின்னா மக்களுக்காக இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களும் தெரியல, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு புஷ்அப் ஒரு எனர்ஜி கொடுக்கணும். சோ அதுக்கு நானும் சில விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கேன், அதுக்கு நான் நேரடியா போகணும், நேரடியா போய் நான் மனசுல நினைக்கிற விஷயங்கள்
என்னெல்லாம் இது பண்ணணும்னு, இது இத்தனை வருடங்கள் நம்மளால பண்ண முடியாது. அதாவது ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும், நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும், சரி இவங்ககிட்ட கொடுத்த வேலை நடக்கும், அட்லீஸ்ட் நம்ம சொல்றது காது கொடுத்து கேட்பாங்க அப்படின்னு, அந்த கம்ஃபர்ட் ஜோன் மேபி எனக்கு இப்போ வந்திருக்க ஒரு ஃபீல். ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப் எடுக்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்த ரெண்டு ரெக்வஸ்ட் வந்துருக்குது. உங்களுக்கு வேற வேலை இல்லடா ஆகும்னா அடுத்த ஒரு பிரச்சனையை குரல் கொடுத்து வந்துருவீங்கன்னு ஒருத்த கமெண்ட் அடிப்பான். அடுத்து வந்துட்டு இப்படின்ற கமெண்ட் எல்லாம் நிறைய இருக்கும். இப்படி கமெண்ட் பண்றதை தாண்டி நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, நீ கத்தி என்னாச்சு அப்படின்னு நம்ம கேட்கறத விட நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒரு யோசிக்கணும். ஸோ சில பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நாமளும் என்ன பண்ணணும், நம்மளோட இம்போர்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இந்த விஷயம். சரி உனக்கு வந்து பவர் கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? ஐயோ பொஸ்கின் கேட்டீங்க, நான் என்ன பண்றது? நிறைய விஷயம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லத நான் செய்வேன். நல்ல வேளை வீடு ஃபுல்லா பிரியாணி வேணும்னு கேட்காம இருந்தியே. அவ்வளவு மோசமா தெரியாது உள்ளங்களுக்கும் எனது பெரிய லவ். சோ ரெண்டு ரெக்வஸ்ட் வந்திருந்துச்சு. எஸ் ஸ்வீட் ட்ரீசோன்னு ஒரு ரெக்வஸ்ட் வந்துருக்கு. ஸோ இன்னும் ஒரு 10 minutes கிட்டத்தட்ட லைவ்ல இருப்பேன். யாராவது ஜாயின் பண்ணி பேசணும் அப்படின்னா நீங்கள் பேசலாம். இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுதான், உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது, ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மாற்றணும், இல்லைனா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லைனா இந்த ஒரு விஷயம் நான் பண்ணணும், எனக்கு அந்த பவர் இருந்தால் நல்லா பண்ண முடியும், இந்த நல்லது செய்ய முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணி பேசலாம். ப்ரீஜிகேஷன் மெடிக்கல் சூப்பர் கிருஷ்ணண்ணே, சூப்பர்ண்ண மச் நீடன் ஒன். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான விஷயம் எஜுகேஷன், மெடிக்கல், மெடிசன், மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள். இது வந்துட்டு ஏன்னா மேலே இருக்கவனுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும், மிடில் இருக்கவனுக்கு கொஞ்சம் அப்படி தட்டு தடுமாறி கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் கீழே இருக்கவனுக்கு அது கிடைக்குமான்றதே ஒரு சந்தேகமா இருக்கு. ஸோ சூப்பர்ண கிருஷ்ணண்ண முகமது ரஃபிக் கட்டாயிருச்சு. முகமது ரஃபிக் நீங்க மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் ஜாயின் ஆகும். ஸோ இருங்க, மேல வேற ஏதாவது கமெண்ட்ஸ் மிஸ் பண்ணனா பேசிட்டு இருந்த கேப்ல. ஓகே ஆமாண்ணே நடக்குது. எஸ் ஓகே டன், எல்லா கமெண்ட்ஸும் வரல, ஜாயின் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே எஸ் ஸோ தட்ஸ் இட். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், கேட்டுட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு அப்படியே நான் யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எப்போ வேணாலுமே. அண்ட் எஸ் அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் ராகுல், வணக்கம் முகமது ரஃபிக், வணக்கம் லவ்லி மோனா, வணக்கம் ஏ லாவணியா, வணக்கம் சரத்குமார், வணக்கம் அன்பிரேட் பிரேக்கபிள் ஹார்ட், வணக்கம் வணக்கம் குட்டி பிரிய கணேஷ், வணக்கம் சந்தோஷ், வணக்கம் லண்டன் தாதா, வணக்கம் கௌதம், வணக்கம் கிரேட் கிங், வணக்கம் பிரஸ் எக்ஸ்என்எக்ஸ், வணக்கம் நோட்டிசிங், வணக்கம் ஜுனிகல், வணக்கம் விக்னேஷ், வணக்கம் ஸ்மைலி கேஆர்எஸ், வணக்கம் ட்ரூ லிவிங், வணக்கம் எத்தனை பேர் வந்திருக்கீங்களா கணேஷ், வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமே. கர்மா வணக்கம், ஏ சுவர்ணா வணக்கம், வணக்கம் எஸ்கே வணக்கம், வணக்கம் வணக்கம். என்ன உனக்கு மட்டும் 2 DP தெரியுது, ஒரு கமெண்ட்ல 1 DP, இன்னொரு கமெண்ட்ல வேற DP தெரியுது. ஓகே
சோ தட்ஸ் இட். சாக்லேட் பாய் வணக்கம், அர்ஜுன் வணக்கம். சோ இதை பத்தி நீங்க நம்ம பேசிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம். இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நான் லைவ் முடிக்க பாரு, லாஸ்ட் யாராவது பேசணும் கேட்கணும்னு தாராளமா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம். அண்ட் எங்கூட ஜாயின் பண்ணி பேசணும் அப்படின்னாலுமே நீங்க தாராளமா ஜாயின் பண்ணி பேசலாம். அண்ட் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்க எல்லாருமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்முடன், நான் அன்பை ஷோ. எஸ் பாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் லைவ் வரல நான் யூடியூப்ல. உங்க கண்ணில் கோளாரா? இருடி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன். என் கண்ணில் கோளாறு இல்லை, உன் ப்ரொஃபைலில் கோளாறு வந்து எஃபெக்டா முகர கட்ட. ஓபிஎஸ்லி வணக்கம். ஸோ அதுதான், ஸோ கொஞ்சம் ட்ராவலிங்லேருந்து அதனால் லைவ் வர முடியல. பட் அதுக்கு பதிலாக நான் வ்ளாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்டு அப்கமிங் இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும்போது நம்ம சேனலில் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். ஸ்ரீவினித் வணக்கம், வினோதினி வணக்கம், ஹாய் ஹாய் பாலச்சந்தர் வணக்கம். எஸ் அண்ட் சின்ன குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்தே நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்தவளங்க. குட் டெஸ்ட்னா என்ன, பேட் டெஸ்ட்னா என்ன, டோன் டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது. அண்ட் சோறு ஊட்டும் பொழுது மொபைல் காட்டி சோறு ஊட்டுறது நிப்பாட்டுங்க, வெளியில் வேடி காட்டி சோறு ஊட்டுங்க. அந்த ஒரு பேருக்கு சோறுக்கு பின்னாடி எத்தனை மாதங்கள் விவசாயம், விவசாயிகளோட உழைப்பு இருக்கு. விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு, அந்த மரியாதையை சொல்லிக் கொடுத்தவளங்க. அண்ட் மோரோவர் நம்மளுக்கு இந்த ஜாதி தான் முக்கியம், இந்த நம்மளுக்கு கேஸ்ட் தான் முக்கியம், நம்மளுக்கு மதம் தான்டா முக்கியம் அப்படின்ற தீய எண்ணங்கள், தீய சொற்களை உங்க குழந்தைங்க மனசுல விதைச்சு பழக்காதீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அவன் மறுபடியும் அதான் சொல்றேன் நான், அது நிறைய இடத்துல ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான். தாக்ஷாயணி வணக்கம், அஜய் டபுள் ஃபைவ் வணக்கம், ஹவ் யூ? யா ஐ எம் குட். வினோதினி நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தவங்களுக்கு இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுதான், உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது. ஒரு நாள் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், எதையாவது மாற்றணும்னு நினைக்கலாம் மாற்றலாம், ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்லது கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அப்படி ஒரு பவர் கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுதான் கேள்வி. அதுதான் நான் ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எஸ், இன்னும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம லைவ் முடிச்சுக்கலாம். ஸோ ஹரி வணக்கம், வணக்கம். ஸோ சேஃபாக இருங்க எல்லாருமே, வேக்சின் போடாதவங்க தயவு செஞ்சு வேக்சின் போட்டுக்கோங்க. அண்டு ரெண்டு டோஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது டோஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது வரும், அதனால் ஃபஸ்ட் டோஸ் சீக்கிரமாக போடுங்க. அந்த வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அதை பாருங்கள். டாக்டர்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அண்டு கொஞ்சம் சேஃபாக இருந்துங்க, நம்ம உயிர் நம்ம கையில் தான் இருக்குது. மாஸ்க் போட்டுட்டு போங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ தான் கொரோனாவோட தாக்கம் நல்லாவே குறைஞ்சிருக்குது, இது அப்படியே காணாமல் போயிடணும். அடுத்த தேர்ட் வேவ்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு மறுபடியும் வரக்கூடாது, மறுபடியும் நம்ம அந்த விஷயங்கள்லாம் சந்திக்க நேரிடக்கூடாது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பாசிட்டிவ். பிரேமா வருண் வணக்கம், ஹாய் தமிழ், ஹாய் வணக்கம், வணக்கம் வணக்கம் எவ்ரி ஒன். ஸோ எஸ், How are you, friend? Yeah, I'm good. நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ அதுதான், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம், நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் இறங்கி பண்ணணும், செய்யணும், மாற்றங்கள் கொண்டு வரணும். கண்டிப்பாக நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும், அதுதான். ஓகே ரைட், நான் லைவ் முடிக்கிற தருணம் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் எனக்கு எல்லாரும் டாடா பை சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் கிளம்பிடுவேன். டார்க் கேண்டி குயின், ஹாய் ஹாய் வணக்கம். ஸோ எஸ் லைவ் முடிக்க போகிறேன் நான். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. யா ஃபைன், ஓகே குட். ஸோ தட்ஸ் இட். வீட்டில் யாரையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க, குழந்தைங்கள ரொம்ப இன்னும் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அண்டு புதுசாக காலேஜ் ஜாயின் பண்ண போகிற இருக்கக்கூடிய என்னோட தம்பி தங்கச்சிகள் நீங்கள்லாம் வந்துட்டு ப்ராப்பராக டிசைட் பண்ணி ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுங்க. ஃப்யூச்சரில் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஃபீல்டில் தான் போகணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயமா கோர்ஸ் எடுத்து படிங்க. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கலாம் கேட்காதீங்க, பிரைன் வாஷ் பண்ணுவாங்க, எதையுமே கேட்காதீங்க. இந்த காலேஜ் தான் படிக்கணுமா, அந்த காலேஜ் தான் படிக்கணுமா அப்படின்னு இல்லை. எந்த காலேஜில் படித்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கும்போது, ஒரே டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும்போது, ஒரே எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க, ஒரே குவஷன் பேப்பர் தான் எல்லாருமே ஆன்சர் பண்ண போகிறீங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அட்லாஸ்ட் முடிச்சுட்டு வரும்போது ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோட நீ எப்படி சர்வே பண்ண போகிற, அதுதான் இங்கே விஷயம். ஸோ சிம்பிள், யூடியூப் ஈஸி, டேக் கேர் ஃப்ரெண்ட். யா தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாரும் சேஃபாக இருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு தருணத்தில் உங்களை அத்தையும் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் வருவது. லவ் யூ ஆல், ஸ்டே டியூன், டடா அண்ட் பாய். அன்பே சிவோம்.